ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, 12th ஃபிசிக்ஸில் வந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின், டாபிக் நம்பர் 1.7.3. ஸோ இது வந்து 12th ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசனில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்ன இல்லையா? நீங்கள் 10th எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், கிட்டத்தட்ட ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். ஸோ அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனுங்கிறது இட்ஸ் நாட் ஏ டிவைஸ், இது ஒரு டிவைஸ் கிடையாது, இட்ஸ் ஏ ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் இஸ் ஏ ப்ராசஸ் இல்லையா, இட் இஸ் ஏ ப்ராசஸ் இன் விச் அன்சார்ஜ் கண்டக்டர், uncharged means that is neutral, clear? An uncharged conductor become into a charged conductor, without any contact of the charged rod or charged material, இல்லையா? ஸோ அதாவது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனுங்கிறது ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அன்சார்ஜ் கண்டக்டர் அதாவது ஒரு நியூட்ரல் கண்டக்டர் வந்து எதை மாறுறது அப்படின்னா, சார்ஜ் கண்டக்டராக மாறுறது வித்தவுட் எனி கான்டாக்ட் ஆஃப் த சார்ஜ் ராட் இல்லையா? அப்போ ஒரு சார்ஜ் ராடோட கான்டாக்ட் இல்லாமல், டச் இல்லாமல். இப்போ நமக்கே தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சார்ஜ் மெட்டீரியல். ஸோ அப்போ சார்ஜ்னா எப்படி தான் சொல்லணும், ஒன்னே பாசிட்டிவ்லி சார்ஜ் கண்டக்டர் இல்லைன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் கண்டக்டர் அப்படி தான் சொல்லணும் இல்லையா? ஸோ அப்போ ஒரு இது வந்து ஒரு சார்ஜ் கண்டக்டர்னு வச்சுக்கோமே, சார்ஜ். ஸோ இது கூட நான் டச்சில் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு மெட்டீரியலை வைக்கிறேன். ஸோ இது வந்து அன்சார்ஜ் அல்லது நியூட்ரல் கண்டக்டர். ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகலாம், நியூட்ரல் ஆர் அன்சார்ஜ் கண்டக்டர்னால் அதில் சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, சார்ஜஸ் இருக்கும். இப்போ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம், இப்போ ஒரு ஒரு மெட்டீரியல் சாதாரணமாக இது ஒரு ஃபெரஸ்ன்னு வச்சுக்கேன், இது ஒரு மெட்டல் ஸ்பியர் இல்லையா, இது வந்து எக்ஸாம்பிள் ஃபெரஸ் அப்படின்னா, இதோட அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு தெரியும் 26 அப்படின்னா, 26ங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் உங்களுக்கே தெரியும். அப்போ 26 ப்ரோட்டான்ஸ் இருக்குன்னா அதே ஆட்டமில் இல்லை நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அது. Atoms are invisible to human eye. Okay, but the metallic sphere is visible. அப்படின்னா millions of invisible atoms சேர்ந்து தான் ஒரு விசிபிள் ஆப்ஜெக்டாக இருக்குது. அப்போ எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும், எல்லா ஆட்டம்ஸுமே ஸ்பெரிக்கல் ஷேப் படிச்சிருக்கீங்க. அப்போ ஒரு ஃபெரஸ் ஆட்டம் இல்லை தமிழில் இரும்புன்னு சொல்லுவோம், அதில் 26 அட்டாமிக் நம்பர் 26னா 26 ப்ரோட்டான்ஸ் இருக்குன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 26 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நீங்களே படிச்சிருக்கீங்க, ஒரு ஆட்டமுக்குள்ளே வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஐ மீன் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகள் இல்லையா ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகள்ஸ் ஐ மீன் எலக்ட்ரான், ரெண்டுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது எப்படி சொல்லுவீங்க, இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது இல்லையா? ரெண்டுமே ஈக்குவல், பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, அதனால தான் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அன்சார்ஜ்னு சொல்லுவாங்க. இப்போ சார்ஜ்னா ஒன்றே பாசிட்டிவ்னு சொல்லணும் இல்லைன்னா நெகட்டிவ்னு சொல்லணும். அதனால் அன்சார்ஜ் மெட்டாலிக் கண்டக்டர் ஆர் நியூட்ரல் கண்டக்டர்னா அதில் சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அதுக்குள்ள சார்ஜஸ் இருக்கும் பட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். கிளியர், ஓகேம்மா? ஸோ அப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ இது அன்சார்ஜ்னா என்ன அர்த்தம், ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும். ஓகே, எனிவே, ஸோ அப்போ இதை சார்ஜ் கண்டக்டர் கூட டச் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ் இதுக்குள்ள என்னலாம் இருக்குன்னு சொன்னேன், எத்தனை பாசிட்டிவ் இருக்கோ அத்தனை நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவை ரிப்பல் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் எல்லாமே வெளியே வந்துடும், நெகட்டிவ் எல்லாமே அட்ராக்ட் ஆயிடும். ஓகேவா? இப்போ இந்த பாசிட்டிவை கிரவுண்டிங் ப்ராசஸ் அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கிரவுண்டிங் ப்ராசஸில் வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த சார்ஜஸ் எல்லாமே வெளியே போயிடும். ஸோ ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ இந்த பிளேட் ஃபுல்லாக எதாக மாறிடும், நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட்டாக மாறிடும். ஸோ ஓகேவா? ஸோ இதான் ப்ராசஸ். அப்போ ஒரு சார்ஜ் மெட்டீரியலை வந்து ஒரு அன்சார்ஜ் மெட்டீரியல் கூட டச் பண்ணும்போது சார்ஜஸ் வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? எங்கேருந்து எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா நார்மலாக? ஸோ அப்போ எங்கேருந்து எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது, சார்ஜ் மெட்டீரியல்லேருந்து
அன்சார்ஜ் மெட்டீரியலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது நார்மலாக இருக்கிறது. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த லெசன்ல இன்ட்ரடக்ஷன்லேயே படிச்சிருக்கோம். ஆல்பர்ட் ஐ மீன் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ ஓகே, எனிவே, ஸோ அப்போ வந்து ஒரு சார்ஜ் மெட்டீரியல் கூட ஒரு அன்சார்ஜ் மெட்டீரியலை வந்து டச் பண்ணும்போது சார்ஜ் மெட்டீரியல்லேருந்து சார்ஜஸ் வந்து அன்சார்ஜ் மெட்டீரியலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது வந்து நார்மல், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இஸ் இட் பாசிபிள் டு சார்ஜ் த அன்சார்ஜ் மெட்டீரியல் ரைட் பை த சார்ஜ் மெட்டீரியல் வித்தவுட் எனி காண்டாக்ட்? இல்லை, இது காண்டாக்டில் இருக்குது, டச்சில் இருக்குது, எந்த வித காண்டாக்ட் இல்லாமல், ஒரு சார்ஜ் மெட்டீரியலும் ஒரு அன்சார்ஜும் எந்த வித காண்டாக்டும் இல்லாமல் ஒரு அன்சார்ஜ் மெட்டீரியல் சார்ஜ் மெட்டீரியலாக மாறுமா? இதுதான் க்வெஸ்சன். ஸோ த ஆன்சர் இஸ் எஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பான். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஓகேவா, எப்படி மாறு, அதான் அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் இல்லையா. இட் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் அன் அன்சார்ஜ் கண்டக்டர் பிகம் இன் எ சார்ஜ் கண்டக்டர் வித்தவுட் எனி காண்டாக்ட் ஆஃப் த சார்ஜ். ஓகே, சி த எக்ஸாம்பிள், திஸ் இஸ் எ அன்சார்ஜ், இது பேர் வந்து அன்சார்ஜ் மெட்டல் ஸ்பியர். மெட்டல் ஸ்பியர் அன்சார்ஜ் என்னது, ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ். ஸோ இது எதில் பிளேஸ் பண்ணிக்கிறேன்னா இன்சுலேட்டிங் ஸ்டேண்ட், இது ஒரு இன்சுலேட்டர். எக்ஸாம்பிள் உடன் ஸ்டேண்ட், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது எல்லாமே உடன் தான். த நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேஸ் போவோம். See the same metallic sphere, equal number of positive and equal number of negative is there. அல்ல, அப்படிதான் இருக்கும். So, இது uncharged. இப்போ என்ன கொண்டு வரோம் அப்படின்னா, let us place a negatively charged rod. இது ஒரு charged rod, negatively charged rod, near the surface of the uncharged metallic sphere. இந்த uncharged metallic sphereோட surface பக்கத்தில் கொண்டு வரீங்க. இப்போ என்ன ஆகும் பாருங்க, contactே இல்லை, இது charged one, இது அன்சார்ஜ்டு ஒன். பட் அன்சார்ஜ்டு ஒன் ஃபைனலாக எதாக மாறுது, சார்ஜாக மாறுது. அந்த ப்ராசஸ் பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இதில் என்ன சொன்னேன், அன்சார்ஜ்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் இருக்குன்னு சொன்னேன். அப்போ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் ராட்ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் அன்சார்ஜ் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ஓகேவா, ஸோ அப்போ ரிப்பல்ஸ் டு த அதர் சைட் ஆஃப் த மெட்டாலிக் ஸ்பியர், இந்த மெட்டாலிக் ஸ்பியரோட அதர் சைட். அப்போ இதில் இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ ஃபைவ் தான் இருக்குன்னு இல்லை, நிறைய சார்ஜஸ் இருக்கும் ரைட், இன்விசிபிள் ரைட், நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஆர் தேர், மில்லியன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ நெகட்டிவ்லி சார்ஜஸ் ஆர் ரிப்பல்ஸ் ரைட் பை த சார்ஜ் ராட் எங்கே, டு த அதர் சைட் ஆஃப் த மெட்டாலிக் ஸ்பியர். பட் த பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் இன்டியூஸ்ட் ஆன் த சைட் ஆஃப் வாட், ஆன் த சைட் நியர் த சார்ஜ் ராட் ஆஃப் த மெட்டாலிக் ஸ்பியர். மெட்டாலிக் ஸ்பியரோட எந்த சைடில் வந்து சார்ஜ் ராட் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே வந்து கான்சன்ட்ரேட் ஆகிடும். ஓகேவா, ஸோ எல்லா பாசிட்டிவ் வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் இன்டியூஸ்ட் ஆன் த சைட் ஆஃப் திஸ் ரைட், இந்த சைடு வந்துடும். ஏன்னா பை த அட்ராக்ஷன். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேஸ் என்ன பண்ணுற பாருங்க, இந்த நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், இது அடுத்த டயக்ராம் வரும். ஸோ த நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் வாட், I mean the sphere, இல்லையா, the further side, அடுத்த சைடு, the side of the metal sphere is connected by a conducting wire. So, இது வந்து ஒரு wire to the ground. Groundல கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. So, that process is called grounding. So, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, the negatively charged particles, இதில் இருந்த negatively charged particles எல்லாமே கிரவுண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ நான் கிரவுண்டை கட் பண்ணுறேன், கிரவுண்டை ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்த டயக்ராம் பாருங்க, கிரவுண்டை ரிமூவ் பண்ணாலும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அங்கே தான் இருக்கு, இந்த இடம் எம்டியா தான் இருக்கு. ஓகே, அதுக்கு ரீசன் இருக்கு, என்ன அப்படின்னா, இப்பவும் இந்த நெகட்டிவ் சார்ஜ் மெட்டாலிக் ராட் இல்லையா, விச் இஸ் பிளேஸ்ட் வெரி நியர் டு த மெட்டாலிக் ஸ்பியர், ஐ மீன் ஸ்பெஷலி இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய சைட், ஏன்னா பை த அட்ராக்ஷனால தான் இப்படி சார்ஜஸ் எல்லாமே இங்கே இருக்கு. ஓகேவா, த நெக்ஸ்ட், ஸோ ஐ எம் கோயிங் டு ரிமூவ் த சார்ஜ், ஐ மீன் த நெகட்டிவ் சார்ஜ் ராட், இதை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, த பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் ஓகே கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிஃபார்ம்லி வேர் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டாலிக் ஸ்பியர். ஸோ இதை ரிமூவ் பண்ண உடனே சார்ஜஸ் எல்லாம் என்ன ஆகும், ஏன்னா இதை ரிமூவ் பண்ணும்போது அந்த அட்ராக்ஷன் போயிடும், இவங்களுக்கு இடையில அட்ராக்ஷனே கிடையாது, இந்த அட்ராக்ஷனால தான் இதுவரைக்கும் இங்கே இருந்தது. இவங்களுக்கு இடையில என்ன இருக்குது, ரிப்பல்ஷன், லைட் சார்ஜஸ் ரிப்பல்ஸ். அப்போ இந்த ரிப்பல்ஷனால என்ன ஆயிரும், எல்லா சார்ஜஸுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து செப்பரேட் ஆகிரும். இப்போ பாருங்க, யூனிஃபார்மாக இருக்கும், இந்த ஸ்பேஸ் எல்லாமே சேமாக இருக்கும். எக்ஸாம்பிள் தான் ஃபைவ் சார்ஜஸ் கொடுத்துருக்க, நிறைய இருக்கும். இப்போ இங்கே என்னது, சார்ஜஸ் ஆர்
யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இப்போ என்ன சொல்றீங்கன்னா சார்ஜ் மெட்டாலிக் கண்டக்டர். பாருங்க, அப்போ ஒரு சார்ஜ் ராடை வச்சு ஒரு அன்சார்ஜ் மெட்டல் ஸ்பியருக்கு பக்கத்தில் கொண்டு வரும்போது பை த ப்ராசஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் த சார்ஜஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட். அதில் என்ன சொல்லலாம், த அன்சார்ஜ் மெட்டீரியல் த பிகம் இன் டூ ஏ சார்ஜ் மெட்டீரியல். ஸோ அப்போ இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் மெட்டல் ஸ்பியர்னு சொல்லலாம். ஸோ ஓகேவா, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஸோ இது ஃபைவ் மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க. ஸோ பாயிண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட்ஸ். ஸோ நாலு பாயிண்ட் தான், இது வந்து ஜென்ரல் ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு டயரக்ட் கொடுக்கல. ஸோ இதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே.